வெளிநாட்டில் 600 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக நூதன முறையில் 40 லட்சம் ரூபாய் மோசடி செய்த தந்தை மகன் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணைக்கு பின் சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலைச் சேர்ந்த ஜீவா என்பவரின் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இதில் வீடுகள் கட்டி விற்பனை செய்வது மற்றும் ஒப்பந்த முறையில் கட்டுமான பணிகளும் செய்து வருகிறார். இந்நிலையில் இதே ஊரைச் சேர்ந்த சஞ்சீவி அவரது மகன் இமானுவேல் ஆகிய இருவரும் ஜீவாவிடம் மாலத்தீவில் 200 கோடி ரூபாய் அளவில் ஒப்பந்த முறையில் கட்டுமான பணிகள் கட்ட வேண்டும், அங்கு பணி செய்தால் அதிக அளவு லாபம் கிடைக்கும் என்று ஆசை வார்த்தைகள் கூறியுள்ளனர். இதை நம்பிய ஜீவா, இதற்கு முதலீடு அதிக அளவில் தேவைப்படும், அதற்கு என்னிடம் போதிய தொகை இல்லை என்று கூறியுள்ளார். இந்நிலையில் வெளிநாட்டு வங்கியில் கடன் வாங்கிக் கொள்ளலாம் என்றும் நாங்களே உங்களுக்கு 600 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருகிறோம் என்று கூறி 40 லட்சம் முன்பணம் செலுத்தினால் கடன் உடனே வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இதை நம்பிய ஜீவா அவர்களிடம் 40 லட்சம் கொடுத்துள்ளார். ஜீவாவிடம் இருந்து பணத்தை பெற்றுக்கொண்ட தந்தையும் மகனும் அதன் பிறகு சரியான தகவல் அளிக்காமல் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த ஜீவா திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளார். தன்னிடம் 40 லட்சம் வாங்கிய ஏமாற்றிய சஞ்சீவி மற்றும் அவரது மகன் இமானுவேல் ஆகியோரிடமிருந்து பணத்தை பெற்றுத்தருமாறு மனு அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட குற்றப்பிரிவு போலீசார் தந்தை மகன் இருவரும் நூதன முறையில் கொள்ளையடித்திருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணைக்கு பின் சிறையில் அடைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.